இந்த வேளையிலே ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம். ரெண்டு பேதுரு மூன்று பதினெட்டு. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை முன்வைத்து கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் வளருங்கள். அல்லேலூயா. கிருபையில் வளருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவை தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நாம் கிருபை பெற்றவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நாம கோபாக்கினை பாத்திரங்கள் அல்ல. நாம் மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள். அல்லேலூயா. உலகத்திலே அநேகருடைய வாழ்க்கை, அந்த ஆத்துமாக்கள் கோபா பாத்திரம், ஆண்டவருடைய கோபத்தை வாங்கி சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரங்களாக இருக்கிறது. அது கடைசியில் அக்கினி கடலுக்கு போகும்போது மகா கொடிய தேவ கோபம், அங்கே அக்னியும் கந்தகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை போய் அடைவதற்கு இந்த பாத்திரங்கள், இந்த இதயங்கள் அல்லது இந்த ஆத்துமாக்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த உலகத்திலே மனுக்குலத்தின் நடுவிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபா பாத்திரங்களாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர்கள் தேவ கோபத்தை சுமக்கிறார்கள், நாம் தேவ கிருபையை சுமக்கிறோம். ஆமென். அதான் வித்தியாசம். எதுக்காக அவர்கள் ஆக்கினை அடையும்படி தேவ கோபத்தை சுமந்து தேவ கோபத்தின் பாத்திரங்களாக போய்கொண்டிருக்கிறார்கள், நாமோ தேவனுடைய மகிமையை அடையும்படி மகிமைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்களாக கிருபையை சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை ஒருபோதும் மறக்காதிருங்கள். உன்மேல் தேவ கோபம் சில வேளை வரும். அது எப்படி வரும்? தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல அவர் சில வேளை சிட்சிப்பார். அல்லேலூயா. உன்னை அடித்து தள்ளிவிட மாட்டார். நீ கோபாக்கினை பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் சில வேளை சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை அற்பமா எண்ணாது என்று சொல்லி இருக்கிறார். நான் கிருபா பாத்திரம் சொல்லி தலையில அதை மட்டும் ஏத்தி வச்சுட்டு என்னவும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிடாத. நீ அவருக்கு பிரியமில்லாத செஞ்சீன்னா அவர் சிட்சிப்பார். அந்த சிட்சை அற்பமா எண்ணாது, கரிசனையா கண்ணோக்கிப்பார். அல்லேலூயா. எதுக்கு சிட்சிக்கிறார்? ஆண்டவர்கிட்ட கேட்டு திருந்த வேண்டிய இடத்துல திருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்டு விட்டோம்னா அந்த கோபம் மாறி போகும். அல்லேலூயா. அந்த கோபம் இமைப்பொழுது, அந்த கோபம் இமைப்பொழுது. ஆனா அந்த கோபா பாத்திரங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவ கோபம் நித்தியமான தேவ கோபம். அல்லேலூயா. சோ வித்தியாசம் இருக்கிறது. உன் பாடுகளால் கர்த்தர் உன்னை கைவிட்டார் என்று சொல்லாது. உனக்கு வேதனை வந்தவுடனே எல்லாம் முடிந்தது என்று சொல்லாது. உன் வேதனைகள் எல்லாம் அநேகருடைய வேதனை ஆற்றுகிற பாத்திரமாய் உன்னை உருவாக்குவதற்குத்தான். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உனக்கு வருகிற துக்கங்கள் எல்லாம் காலாகாலம் துக்கம் அல்ல. அந்த துக்கம், துக்கத்தில் இருக்கிற அநேகருக்கு ஆறுதல் கொடுக்க திராணி உள்ளவர்களாய் உன்னை மாற்றுவதற்கு. அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தானுக்கு செய்வது ஒன்று, உனக்கு செய்வது வேறொன்று. அல்லேலூயா. உன்மேல் சில கஷ்டங்கள் சுமத்தப்படும் பொழுது அது யோபுவை போல ரெண்டு மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். ஆமேன். இதுக்கெல்லாம் இவ்வளவு தைரியமாய் நான் சொல்ல காரணம், நாம் கிருபையை பெற்றவர்கள். அல்லேலூயா. அந்த கிருபை எவ்வளவு ஆச்சரியமானது. அந்த கிருபையை ஒரு மனிதன் அளவிட்டு விட முடியாது. இவன் தப்பு பண்ணினா இவனுக்கு தண்டனை தான் என்று உலகமே தீர்ப்பு கூறும். அவன் உண்மையாய் மனங்க சொந்து ஆண்டோர் பாதத்துல விழுந்து அழுவான். அடுத்த நிமிஷமே அவன் தலையில கிருபை இறங்கும். அல்லேலூயா. அந்த கிருபையை உலகத்தால புரிந்து கொள்ள முடியாது.
உள் சுற்றி இருக்கிற மக்களால புரிந்து கொள்ள முடியாது, ஆனா இயேசுவின் பட்சம் நிற்பார். அல்லேலூயா. பாவியின் பட்சம் நிற்கிறவர் அல்ல, ஆனால் பாவி பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் அவன் பட்சம் நிற்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கிருபையில் வளரணும். எதெந்தோ காரியத்துல வளர்றோம், சரீரத்துல வளரணும்னு ஜெபிக்கிறோம், பொருளாதாரம் வளரணும்னு ஜெபிக்கிறோம், அது வளரணும் இது வளரணும்னு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு சம்பூரணமாய் தரக்கூடிய அந்த கிருபை, அந்த கிருபையில நாம வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கிருபைக்காகவே நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். அல்லேலூயா. பெற்றிருக்கிற கிருபை போதாது, இன்னும் கிருபையில என்ன செய்யணுமா? வளரணுமா, வளரணுமா. அல்லேலூயா. பாருங்க, வியாதி வருது, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம், ஆண்டவர் சுகம் தருகிறார், அது ஒரு கிருபை தான். ஆனா இந்த வியாதி தொல்லையே இல்லாம நம்மை காக்கிறதுக்கும் அந்த கிருபை போதுமானது. அல்லேலூயா. அப்போ எனக்கு வியாதி வந்து வந்து சுகமாகும் அப்படி நினைக்கிறத பார்க்கலாம், ஆண்டவரே இந்த வியாதி துன்பமே இல்லாம என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அதுல ஒரு கிருபையை வச்சிட்டாருன்னா அது அப்படியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், நம்முடைய சபையிலே ஒரு குடும்பம் வந்தார். கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறார்னு எனக்கு, வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அப்போ வந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்களை எல்லாம் பார்த்தா அப்ப இருந்த மாதிரியே இருக்கிறீங்க. எப்படி? 8 வருஷத்துக்கு முன்னால இருந்த மாதிரியே இருக்கிறீங்க. ஊழியர்களை மட்டும் இல்லை, உங்களிலும் பலரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. முடி கூட நரைக்கல, ஒரு வயோதீபம் தெரியல, அவர் அப்படி இருக்கார், இவர் அப்படி இருக்கார், எல்லாம் அப்படி இருக்கல. எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல, அதனுடைய ஒரு எஃபெக்ட் தான். அல்லேலூயா. எனக்கே அதை நம்ப முடியல, ஆனா ஒரு ஆள் இவ்வளவு 8 வருஷம் கழிச்சு பார்த்து சொல்றது சும்மா சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, எதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோமோ, அதை அவர் செஞ்சிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சந்தேகம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பலவீனம் நம்மளை மொத்தம் பலவீனம் ஆக்கிட முடியாது. ஆமென். ஒரு வியாதி நம்மளை மொத்தம் எல்லாம் ஆக்கிட முடியாது. ஆமென். அது வந்தா அது வந்த வண்ணம் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் மறுபடியும் பலன் அடைந்து கர்த்தருக்குள் எழும்புவோம், ஏன்னா ஒரு கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையில இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். ஸ்தோத்திரம். அதனால இந்த வார்த்தைகளை இன்னும் அடிக்கடி சொல்லி ஜோம் பண்ண நான் ஊக்கப்படுத்தப்பட்டேன். அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க. அந்த வார்த்தை ஒன்றும் கிரியை செய்யாமல் இருக்காது, அது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனும் ஆவியும் நிறைந்த வார்த்தை. அல்லேலூயா. ஜோம் பண்ணணும், ஆண்டவரே எங்கள் மருத்துவமே இல்லாமல் எங்களை காத்துக்கோ, மருத்துவமனைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், மருத்துவர்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், மருந்துகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், வியாதி படுக்கைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அகால மரணத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் சொல்லி 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 வரும்பொழுது அந்த வார்த்தைகள் நிச்சயம் கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. எளியவர்களாகிய நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் ரசித்து கேட்கிற தேவன். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு விசுவாசம் இருக்கா, என்னை நோக்கி இப்படி கேட்கிறாங்களா, அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே வீட்டுக்கு வர வேண்டாம், நிக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும், நான் கூட ஒரு வார்த்தை சொன்னா என கீழே இருக்கிற 100 பேரும் அப்படியே கீழ்ப்படிவான். அப்போ பிராக்டிக்கலா அவன் அவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை வச்சு, அப்போ இயேசுடைய வார்த்தையுடைய அதிகாரம் எவ்வளவு மேலானது, அந்த வேலைக்காரனுடைய வியாதிக்கு மேலாக இயேசுக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு விசுவாசிச்சான். ஆண்டவர் இஸ்ரவேலருக்குள்ளோம் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணவே இல்லைன்னு சொன்னார். அல்லேலூயா. உடனே அவன் மேல் ஆண்டவர் அந்த சுகத்தை கட்டளையிட்டார்.
ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த விசுவாசம், விசுவாசத்தோட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். சிலவேளை இப்பெல்லாம் சூழ்நிலை எப்படி இருக்கு, இந்த வார்த்தையை சொன்னா எல்லாரும் சிரிப்பார்களே அப்படி தோணும். சிரிக்கிறவன் சிரிச்சுட்டு போறான். நாம சொல்றது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்த ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை சொன்னார், நான் ஒவ்வொருத்தன் தலையில கை வச்சு ஜோமனும் போது பொத்து பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டோம்னா 99 ஆளும் அப்படி செத்தாலும் 100வது ஆளுக்கு தலையிலையும் கை வச்சு இயேசுவனை சுகமாக்குறான்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க கூட அல்லேலூயா சொல்லல. கத்தருக்கு சோத்திரம். பாத்தீங்களா, நான் 100 பேர் நிக்கிற இடத்துல வரிசையா கை வச்சு ஜோமனும் போது பொத்து பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டான், என்ன சங்கடம்? அப்படி 99 பேர் செத்து போனாலும் திரும்பவும் 100வது ஆளுக்கு தலையில கை வச்சு இயேசு சுகமாக்குறான் சொல்லுவேன். அல்லேலூயா. அதான் விசுவாசம். என்ன சூழ்நிலையை பார்க்க கூடாது. செலவில் அந்த 99 பேரும் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தினால் போகணும்னு கத்தர் நினைச்சிருந்தா அது வேற விஷயம். ஆனா வசனம் மாறாது. அல்லேலூயா. இயேசு சுகமாக்குகிறவர். ஆமென். அதைத்தான் நம்ம சொல்லணுமே தவிர, ஐயோ இனி இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லிடக்கூடாது, மனசுக்குள்ள வேணா சொல்லிக்கிடுவோம், அப்படி மாத்திடக்கூடாது. வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. வார்த்தையை நாம சொல்ல சொல்ல நமக்குள்ளே கிரியை, வார்த்தையை பிறருக்கு சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ளே கிரியை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வீணா போகாது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை தரையிலே விழவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசியுங்கள். இப்போ இந்த தேவ வார்த்தையில என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நமக்கு தருவதற்கு அவர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால கண்டிப்பா செய்வார். குஷ்டரோகி போய் கேட்கிறான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். அவனுக்கு அந்த உள்ளத்தின் வேதனையை பார்த்தார். எல்லாரும் குஷ்டரோகி கண்டா ஒதுங்கி ஓடுவாங்க. நீரும் சித்தமுண்டா, சித்தமுண்டா உமக்கு, உம்முடைய உள்ளம் எப்படி எனக்கு தெரியல. அது ஆண்டவரை தொட்டது. அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம் ஆகு. அல்லேலூயா. அவனை தொட்டு சுகப்படுத்தினார். எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா. அதனால இந்த கிருபை வியாதிகளிலிருந்து, வியாதி போராட்டத்திலிருந்து, வியாதி பிரச்சனையிலிருந்து நம்மை விலக்கி காக்கிற கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் எல்லா விஷயத்துக்கும் இந்த கிருபை தான். இன்னைக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடியோட கஷ்டங்களோட நின்று கொண்டிருக்கீங்களா, பயப்படாதிருங்கள். நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். ஐயோ அப்படி ஆயிருவேனோ, இப்படி ஆயிருவேனோ, இல்லை, உங்கள் மேலே ஆண்டவருடைய கிருபை இருக்கு. ஆமேன். இமைப்பொழுது நேரிட்ட கஷ்டம், இமைப்பொழுது கொஞ்ச கால நெருக்கம் தானே ஒழிய, இது நீண்ட காலம் நிற்காது. அல்லேலூயா. இந்த கடன் மாறும், இந்த பொருளாதார நஷ்டம் மாறும், மறுபடியும் கர்த்தர் அற்புதம் செய்வார். யோபுக்கு ஒரே நாள் அடி மேல் அடி, வரிசையா செய்தி வந்துகிட்டே இருக்கு. அது அழிஞ்சு போச்சு, இது அழிஞ்சு போச்சு, அது செத்து போச்சு, இது செத்து போச்சு, வந்துகிட்டே இருக்கு. கடைசியில் அவன் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து போயாச்சு. யாரால தாங்க முடியும்? நீதிமானாய் வாழ்ந்த யோபுக்கு ஒரே நாள்ல இப்படிப்பட்ட சோதனை, இப்படிப்பட்ட நஷ்டம், இப்படிப்பட்ட இழப்பு, ஒரு துன்மார்க்கனு கூட இப்படி வரலையே, மிக மோசக்காரனான ஒருத்தனு கூட இப்படி வரலையே, அதுதான் அவனுக்கு வந்தது. ஆனா யோபு கிருபை பெற்றவன். அல்லேலூயா. கிருபை பெற்றவனுக்கு வந்ததை பாருங்க. அவன் கோபாக்கனை பாத்திரமா? கிடையவே கிடையாது. அவன் முழுக்க முழுக்க கிருபையின் பாத்திரம். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு ஒரு கோபாக்கினை பாத்திரத்துக்கு கூட வராத மகா பயங்கரமான காரியங்கள் வந்தது. ஆனாலும் அவன் சொன்னான், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் அவ்வளவு விலை உள்ளது. அல்லேலூயா. சும்மா ஸ்தோத்திரம் சொல்லுது வேற, எப்பவுமே நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆனா அப்போ ஒரே நாள்ல அடி மேல அடி விழுந்து எல்லாம் போச்சு, நானும் மனைவியும் தான் மிச்சம் என்று சொல்லுகிற வேளையில வாயத்திறந்து ஒரு சோத்திரம் சொன்னானே, அந்த சோத்திரம் பரலோகத்தின் பார்வையில் அத்தனை விலையேற பெற்றது. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரத்தினால இன்னும் கிருபை பெருகினது. ஆமென்.
இன்னும் கிருபை பெறுகின்றது. யோபு கிருபையில் வளர்ந்தான். அல்லேலூயா. சோதனை மேல சோதனை, உத்தமத்தை காத்து கொண்டான், கிருபையில் வளர்ந்தான். அல்லேலூயா. சோதனை மேல சோதனை வந்தா இந்த உத்தமம் என்னத்துக்கு? மற்றவன் பொல்லாதவன், மோசக்காரன், நல்லா இருக்கான், அவன் பார்வையில நான் நிந்திக்கப்படுறேன், என் நண்பர்கள் என்னை குடஞ்சு குடஞ்சு எனக்கு உபதேசம் சொல்றான், ஐயோ நான் அப்படிப்பட்ட தப்பு ஒன்றும் செய்யலையே, இந்த உத்தமம் என்னத்துக்குன்னு சொல்லி அவன் உத்தமத்தை உதறவில்லை, மனித நிந்தனைகளை உதறி போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தாலும், பாடுகள் உபத்திரவங்கள் தாங்க முடியாததா இருந்தாலும், உலகத்தானுக்கு வராததெல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து வந்தாலும், உன் உத்தமத்திலே நிலைத்திரு. அல்லேலூயா. உத்தமன் மேல் கர்த்தருடைய கிருபை இன்னும் பெருகும். ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, ஒரு முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கல, ஒரு குறை சொல்லுதலுக்கு இடம் கொடுக்கல, அவன் தன் உத்தமத்தையும் குறைத்து கொள்ளவே இல்லை. கர்த்தர் அவனை கிருபையிலே பலப்படுத்தினார். அல்லேலூயா. அடுத்தது, அடுத்த அடி விழுது, இதோட நின்று போச்சா? அடுத்த அடி விழுது, சரீரத்தில் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை கொடிய பருக்கள், கொடிய பருக்கள். ஆமேன். அது கொஞ்ச நாளாக போட்டு பாடாப்படுத்து, ஒரு பரு வந்தாலே தாங்க முடியல. இந்த யோபுக்கு தலையிலேருந்து காலு வரைக்கும் பருக்கள், கொஞ்ச நாளாக போட்டு பாடாப்படுத்துது. சொறி வேற, என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதும் அவன் தன் வாயிலே வித்தியாசமாய் பேசவே இல்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க பற்றி கொண்டிருக்க அவன் கிருபையிலே வளர்ந்து கொண்டே வந்தான். அல்லேலூயா. உபத்திரவத்தின் வழிதான், வேதனை துன்பம் சோதனை நிறைந்த பாதைதான். ஒன்று போனா அடுத்தது வருது, அடுத்து போனா அடுத்தது வருது. சரி எப்படியோ எல்லாம் போச்சு நினைச்சா இப்ப சரீரமே பாதிக்கப்படுது, இனி மரணம் தான் மிச்சம். மனைவி சொல்லிட்டா, அதை நீங்களா தேடிக்கிடுங்க ஐயா, மரணம் இனி உம்மளை தேடி வரணும்னு காத்திருக்காதையும், உமக்கு இனி வர வேண்டியது என்ன, இதுதான் மரணம் தான் பாக்கி, நீர் தேவனை தூசித்து ஜீவனை விட்டுறோம். இப்படி பாருங்க, சொந்த மனைவியே சொல்லியாச்சு, ஆனாலும் தன் உத்தமத்தில் நின்றான். அல்லேலூயா. பாடுகள் மேல் பாடுகள், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், ஆனா யோபு தன் உத்தமத்திலே நின்றான், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், அப்பொழுது நான் இந்த மாம்சத்தில் இருந்து அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல கிருபையில் வளர்ந்துட்டே இருக்கிறான். ஒரு நேரம் வந்தது, ஆண்டவர் சொன்னார், உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோம் பண், ஒரு ஜோம் பண்ணு அப்படின்னார். நண்பர்களுக்காக ஜோம் பண், நீ ஜோம் பண்ணாட்டா அவனுகளை இப்போ அழிச்சு போடுவேன், ஏன்னா உனக்கு நான் இறக்கம் செய்யும் நாள் வந்து விட்டது, இனி அவன் மேலே என் கோபம் பற்றி எரியும், உன் உபத்திரவத்தில் அவனை வேதனைப்படுத்தினவனுங்க அவங்க மேலே என் கோபம் பற்றி எரியும், அழிந்தே போவானுங்க. ஆனால் இப்போ உடனே அவனுக்கு ஜோம் பண்ணு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் அவனை கிருபையில் இன்னும் பலப்படுத்தி கொண்டே தான் வந்தார். அல்லேலூயா. அதான் விஷயம், முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்தா கிருபையில் பலப்பட முடியாது, உத்தமத்தை விட்டு விலகினா கிருபை நிற்காது. கர்த்தரை பற்றி கொள்வதை விட்டு அசைந்தால் கிருபையில் நிற்க முடியாது. யோபு அத்தனை போராட்டம் வந்து உலுக்கு உலுக்கு உலுக்குனவனை உலுக்கின பொழுதும், ஓ பயங்கரமான உலுக்கு, ஆனால் எவ்வளோ உலுக்கப்பட்டானோ அவ்வளோ கெட்டியாக ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. உத்தமத்தையும் அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் வழியாக அவன் கிருபையில் பலப்பட்டு 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 ஒரு நிமிஷத்துல கட்டு அவிழ்ந்தது. அல்லேலூயா. கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பை மாற்றி தப்பி பிழைச்சா போடான்னு சொல்லி விடல, ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இழந்து போனதை எல்லாம் ரெண்டு மடங்காக பெற்றுக்கொள். அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றுக்கொள், எல்லாத்தையும் பெற்றுக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் ரெண்டு மடங்காக பெற்றுக்கொள். உன் மதிப்பு, எவ்வளோ மதிப்பாக இருந்த மனுஷன்,
ஒருத்தனை எட்டி பார்க்காத அளவுல கடந்தா பழையபடி தேடி தேடி வர ஆரம்பித்தார்கள். ஆமென். ஆண்டவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களிலும் பலருக்கு இந்த பாதையில தான் ஆண்டவர் நடத்துறார். ஏனென்றால் உன்னை சாத்தானுக்கு எதிரான ஒரு சவாலாய் நிறுத்துவது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இல்லைன்னா உன்னை பொண்ணு போல கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துருவாரு. அவருக்கு அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு தட்டுமுட்டு படாம என் பிள்ளையே வான்னு சொல்லி கொண்டு போவார். ஆனா ஆண்டவருக்கு அது சித்தம் இல்ல. உன்னை நிறுத்தி சாத்தான கலங்கடிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு உனக்கு கொஞ்ச கால கலக்கத்தின் பாதை. ஆனா அதுல கலங்க கூடாதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீ கிருபையில பலப்பட்டு கொண்டே இரு, கிருபையில் வளர்ந்து கொண்டே இரு. அந்த கிருபையினுடைய ரிசல்ட் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அந்த கிருபையினுடைய அந்த பிரதிபலன் பயங்கரமாக இருக்கும். நீ கிருபா பாத்திரம் அல்லவா? கிருபையை இன்னும் இன்னும் ஊற்றத்தா உன்னை போட்டு தோண்டி தோண்டி எடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிணத்த தூறு வார வாரதான் தண்ணி நல்லா ஊறி வரும், நல்லா தேங்கும், ருசியா இருக்கும். அதுக்குத்தான் போட்டு தூர் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒன்னும் அழிக்கவே மாட்டார். குடும்பத்தை அழிக்க மாட்டார். சந்ததி அழிக்க மாட்டார். எல்லா போராட்டங்களும் உனக்கு ரெண்டு மடங்கு ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. உன் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோபு சொன்னார், நான் போகும் பாதையை அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். அதுக்கு நான் போகும் பாதையை என் பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட அறிய மாட்டார்கள், புரிய மாட்டார்கள். சொந்த மனைவியை புரிந்து கொள்ளல, என்னுடைய உயிர் நண்பர்களை புரிந்து கொள்ளல, ஊருக்காரன் ஒருத்தனும் புரிந்து கொள்ளல. அப்பமே யோபு பக்கமே தலையெடுத்து வைக்கல, போயிட்டான். எல்லாம் நல்லாயிட்டு பழையபடி கையில காசு வந்துட்டுன்னு சொன்னப்பறம் தான் வந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உலகம். நீ போகும் பாதையை ஒருவரும் அறிய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அவங்களால புரிய முடியாது. கோயிலுக்கு ஓடுறான், பெந்தவஸ் கோயிலுக்கு போறான், பைபிளை தூக்கிட்டு ஓடுறான், காலையிலே போறான். இவனுக்கா இந்த பாடு? ஐயோ, நம்மளும் ஒதுங்கி போயிருவான் தான் போவார்கள். நீ போகும் பாதை அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள். அல்லேலூயா. அப்ப ஓடி வருவான் ஒவ்வொருத்தன். உங்களை பற்றி அவன் சாட்சி சொல்லுவான், நீங்க சாட்சி சொல்ல வேண்டிய இல்லை, அவன் சாட்சி சொல்லுவான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வைப்பார். எனவே தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாது. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா சிலருடைய வாழ்க்கை கொஞ்சம் முறுமுறுப்பு தலையெடுத்திருக்கிறது, கொஞ்சம் குறை சொல்லுதல் வந்திருக்கிறது. அதை என்னைக்கு பிடுங்கி எரிந்து போடுங்க. அல்லேலூயா. நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதான் யோபு வாயிலிருந்து வந்த வார்த்தை. நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அப்படி ஒரு முறுமுறுப்பு இல்லாம இருக்கணும். கர்த்தரை விட்டு விலகாதீங்க. பிரச்சனை கூடுனா ஜபத்துக்கு அடிக்கடி ஓடி வாங்க. ஆமென். பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னா நல்லா சத்தமா ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை ஜாஸ்தி ஆக நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்லா பாட்டு பாடுங்க. அதுதான் சாத்தானை அடிக்கிற அடி. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும், மகிமை உண்டாகும். நல்ல காலத்துல சோத்திரம் சொல்லிட்டு நல்லதல்லாத காலத்துல முறுமுறுத்தா உலகத்தானுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கோபாக்கின பாத்திரத்துக்கும் கிருபா பாத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதனால இந்த கிருபையை புரிந்து கொள்ளுங்க, இந்த கிருபையை விசுவாசியுங்க. இந்த கிருபை நம்ம இருக்கிறதுனால நாம் சேதம் அடைவதே இல்லை, சேதம் அடைவதே இல்லை. இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அதிலும் முழுக்க முழுக்க கிருபை தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்த கிருபை இல்லாம ஒருத்தர் கூட ஒரு அடி எடுத்து முன்னால வைக்க முடியாது. சத்தம் விட்டுருவானா? புல்லாங்கன் விட்டுருவானா? இயேசுவுடைய பாதையில கால் எடுத்து வைக்க விட்டுருவானா? வச்சு முன்னேற விட்டுருவானா? அவ்வளவு பயங்கரமா புல்லாங்கன் போராடி கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சமே அவன் கையில இருக்கு. எதையும் செய்து கொண்டு மக்களை இயேசுவை விட்டு வழிவிலக பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆனா அதுல நம்ம மேல இருக்கிற அந்த கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை நம்ம ரட்சிக்கப்பட்டது என்ன, நம்ம ரொம்ப சுத்தமான ஆளு, தங்கமான ஆளுன்னு பார்த்து நம்மளை கூப்பிட்டு சேர்த்தாரா? இல்லை, உள்ளதில் மோசக்காரர்களாக இருந்தோம், கெட்டவர்களாக இருந்தோம், துன்மார்க்கர்களாக சிலர் இருந்தோம், ரொம்ப கெட்ட சிந்தை, கெட்ட பேச்சு, கெட்ட பார்வை. ஆனால் அந்த சேற்றில் கடந்த பொழுது தான்
ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். அது பெரிய கிருபை. அல்லேலூயா. நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஐயா, என்ன அறிவு இன்னைக்கு உலகத்துல! ஞானிகள் எப்படி இருக்கிறாங்க! விஞ்ஞானிகளுடைய ஞானத்தை பாருங்க. சந்திரனுக்கு போயாச்சு, சூரியனுக்கு போவோம், பரலோத்துக்கு போவோம்னு நினைக்க மாட்டார்கள். தோத்துறோம். ஆனா அவனுக்கு ஞானத்தை நீங்க பாருங்களேன். ஆனா அந்த ஞானிகளில் ஒருவருக்கும் வெளிப்படாத தேவ ரகசியங்கள் இந்த பேதைகளாகிய நமக்கு நாலு தடவை படிச்சாலும் மண்டையில ஞாபகத்துல நிக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டிய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இது என்ன பெரிய கிருபை! நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளை விட பெரிய ஞானிகளை அவர் தொட்டிருந்தா இப்ப பைபிளை அப்படியே லெப்ட் அண்ட் ரைட் பேசுவான். அவன் என்ன அழகா உபதேசம் பண்ணுவானே! அவனெல்லாம் ஆண்டவர் விட்டுக்கிட்டு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் கிருபை. அல்லேலூயா. கிருபையில உன்னுடைய திறமை அங்க இருக்கக்கூடாது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது முழுக்க முழுக்க கத்தருடைய கிருபை. கிருபை. எத்தனையோ நீதிமான்கள் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு உலகத்துல? ரொம்ப ரொம்ப தீமையே செய்யக்கூடாது, யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் சிலர் வாழ்றாங்க. அவங்க இதை கேட்டா நமக்கு ஆச்சரியப்பட்டு போவோம். அவ்வளவு நீதி அவனுக்குள் இருக்கிறது. அவனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை வெளிப்படுத்தல, நமக்கு தேவ நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நாமளே சரியில்லாத ஆட்களா இருந்தவர்கள், அவன் ரொம்ப உத்தமனா இருந்தவன், அவனை விட்டுக்கிட்டு நம்மளை தேடி வந்து நம்மை ரட்சித்தார் என்று சொன்னால் அதுதான் கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வைக்கப்பட்டிருக்கிற வேலை, உங்களோட படிச்ச சிலர் தேடிக்கிட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கல, உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஆமேன். இப்படி நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். சொத்து ஏக்கர் கணக்கில் வச்சிருந்தவன் ஒரே தலைமுறையோடு அத்தனையும் வித்து விட்டு போய்விட்டான். ஆனா உனக்கு 10 சென்ட் இருந்தாலும் உறுதியா தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தந்த ஐஸ்வர்யத்தோடு அவர் வேதனையை கூட்டவே இல்லை. அல்லேலூயா. இப்படி நீங்க ஒவ்வொரு கோணத்துல நினைச்சு பார்த்தீங்கன்னா நாம கிருபா பாத்திரம்னு நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. மரணம்தான் என்று எல்லாரும் தீர்ப்பு கூறினார்கள். ஆனா இன்னைக்கும் நீங்க ஜீவிச்சுட்டு இருக்கிறீங்க. இது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துல தடுமாறி சில காலம் சபைக்கு வராமல் இருந்தீர்கள். இனி இந்த சபைக்கே போகக்கூடாது, இயேசு வேண்டாம், பைபிளை தூக்கண்டாம், பைபிள் வாசிக்கண்டாம் என்றெல்லாம் பின்மாறி போனவர்கள். ஆனா கிருபை உன் மேல இருந்ததுனால தேடி வந்து திரும்பவும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பேதுரு பாத்தீங்களா? கிருபா பாத்திரம். யூதாசு கோபா பாத்திரம். ரெண்டு பேரும் இயேசுவின் சீடர்கள் தான். ஆனா ஒருத்தன் கோபா பாத்திரம், ஒருத்தன் கிருபா பாத்திரம். வாழ்க்கையில பேதுருவுக்கு எத்தனை சோதனை! அந்த சோதனையில அவன் விழுந்தான். யோபு ஜெயித்தாருன்னு சொன்னோம். பேதுரு என்ன பண்ணாரு? ரெண்டு முறை விழுந்தார். அவருக்கு இயேசுவை மறுதளிக்கிற சோதனை வந்தா மறுதளிச்சிட்டார், விழுந்துட்டார், திரும்ப எழும்புறாரு. இயேசு உயிர்த்தெழுந்தாச்சு, அவருக்கு காட்சி கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நான் மீன் பிடிக்க போறேன்னு பின்மாறி போயிட்டார். கூட கொஞ்சம் பேரையும் கொண்டு போயிட்டார். ஆனாலும் பாருங்க, அந்த கிருபை அவரை விடல. ஹல்லேலூயா. இயேசு தேடி போனார், இயேசு தேடி போனார். அந்த கிருபா பாத்திரம் தன்னை தாழ்த்தி தாழ்த்தி மன்னிப்பு கேட்கறது, ஆண்டவர் தொட்ட உடனே அப்படியே சரண்டர் ஆகி விழுந்துடுறது, அதான் பேதுரு. கிருபா பாத்திரம். அல்லேலூயா. அவன் விழுந்தாலும் எழும்பினான். அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். ஏன்னா அவன் மேல ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதாசு இடறி போனான், தகாதாள்கிட்ட போய் ஐக்கியம் வச்சான். கடைசியிலேயாவது எங்கேயாவது தூரத்தில் நின்று ஒன்று பார்த்திருந்தான்னா அந்த உள்ளத்தின் தேடுதல் இயேசுக்கு தெரியும். பேதுருவுக்கு செய்த மாதிரி ஒன்று திரும்பி பார்த்துருப்பாரு. அவனும் கட்டாயம் பழச்சிருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணான்? அவன் பிரதான ஆசாரிய தேடி போனான். கடைசியில் தற்கொலை செய்து செத்து போனான். இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படுக்கு முன்னால் தூரத்தில் நின்னாது பார்ப்போன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வரல. பாருங்க, கோபா பாத்திரம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தடுமாறின நேரங்கள் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு ஒரு தடுமாற்றத்தோடு கூட இந்த கூட்டத்தில் வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். உன் தடுமாற்றம் ஆண்டவர் மாற்றுவார், உன்னை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா, நிச்சயமான சொல்றேன். பரிசுத்த ஜீவியத்தில் கூட ஆட்டம் இருக்குதா?
ஐயோ என்னால நிக்க முடியலேன்னு சொல்லி தணறுதலோடு வந்திருக்கிறீர்களா? பயப்படாதே, கர்த்தருடைய கிருபை உன்மேல் இருக்கிறது, உன்னை பாவத்திலே விழ விட மாட்டார். அல்லேலூயா. தாவீது கிருபை பெற்ற பாத்திரம். ஒரு நாள் துணிகரமா பாவத்துல விழுந்துட்டான், துணிகரமா பாவத்துல விழுந்துட்டான், விபச்சாரமும் செய்து கொலைபாதகத்தையும் அதுக்காக செய்து முடிச்சிட்டான், கடுமையான தீமைகளை துணிகரமா செய்து முடிச்சான். பாருங்க, உரியாவ கொல்லுன்னு உரியா கையிலே லெட்டர் கொடுத்து விடுறான். எவ்வளவு துணிகரம், எவ்வளவு பயங்கரம் செய்தது. ஒரு துன்மார்க்கன் அல்ல தாவீது. தாவீது தேவனுக்கு, தேவனோடு இருக்கக்கூடியவன், அவன் செய்த துணிகரத்தை பாருங்க. ஆனா அவன் நாத்தான் தீர்க்க தரிசனா உணர்த்தப்பட்ட உடனே 51 சங்கீதத்துல படிக்கிறோம் அவனுடைய பாவ அறிக்கை. அழுது அழுது ஜோம் பண்ணா கர்த்தருடைய கிருபை அவனை தூக்கினது. ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அல்லது ஒரு தோல்வி வரும்பொழுதும் நீ உன்னுடைய மாம்சத்துல சிந்திச்சு இனி என்னால முடியாது, எல்லாம் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், அப்படி போனா போனதுதான் யூதாச போல. ஆனா பேதுருவை போல, தாவீத போல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் இன்று ஆண்டவர் பாதத்துல விழுந்தா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரம். அல்லேலூயா. இந்த கிருபையில் வளரணும், அதுதான் ஆண்டவர்கிட்ட எப்பவும் கேட்கணும், எப்பவும் கேட்கணும். ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்காக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுறது இல்லை. இனி இந்த பிரச்சனையே என் வாழ்க்கையில வராம ஒரு பாதுகாவல வைங்கப்பா, கிருபைய வைங்கப்பா என்று கேட்டு பாருங்க, கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. சிலவேளை உங்க வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்த்தா தெரியும், ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு நல்ல பாதுகாவல் இருக்குது. நீங்களே புரிஞ்சுக்கலாம், ஐயோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது, எனக்கு இது பக்கத்துல வந்தாலும் என்னை தொடல. அப்ப அந்த இடத்துல ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை அங்க இருக்கிறதுனால அந்த போராட்டம் உங்களுக்கு வரல. ஆனா வேற ஒரு போராட்டம் வருது, அது பலருக்கு வராத ஒரு போராட்டம், எனக்கு மட்டும் வருது. போன வருஷம் வந்து, இந்த வருஷம் வந்து, 4 முன்னால வந்து திரும்பவும் வந்ததே. அப்ப நமக்கு தெரியும்னா அங்க ஒரு திறப்பு கண்டிருக்கிறது. அங்க ஏதோ வாசல் என்ன செய்து கிடக்குது, திறந்து கிடக்கு. கோட்டையிலே திறப்பு கண்டிருக்கிறது. அப்ப அதுக்குள்ள ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். புரியுதா? நம்ம ஒரு பக்கம் ஜாமக்காரல போல ஜெபிக்கிறோம், விழித்திருந்து ஜெபிக்கிறோம், காவல்காரல போல நிக்கிறோம், எல்லாம் நின்னாலும் இப்ப வாசலை அடைக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. திறப்பை அடைக்கிறவர் கர்த்தர். அதனால ஒரு பக்கம் தரப்புல நிக்க சொல்லி இருக்கிறாரு, ஆனா மறுபக்கம் இத முழுசும் அடைச்சிருங்க ஆண்டவர். பரம நெகேமியா அந்த அடைப்பை அடைச்சிட்டாருனா பிறகு சன்பல்லா தோபியா தொல்லைகள் வராது. அல்லேலூயா. அதுதான். சோ உங்க வாழ்க்கையில கண்டுபிடிங்க எந்த இடத்துல ஒரு தரப்பு கண்டு இருக்கிறது. பயப்படாதீங்க, எல்லா இடத்துலையும் கோட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு போராட்டம் மட்டும், இந்த குறிப்பிட்ட ஒரு சைஸான போராட்டம் மட்டும் என்ன அடிக்கடி தாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப அதுக்காக ஒரு கோட்டை கட்டப்படணும், அதை கர்த்தர் கட்டுவார். நாம அந்த கிருபை என்னைக்கு கேட்கணும். அல்லேலூயா. எங்க எனக்கு பலவீனம், எங்க அது திறந்து கிடக்கும், அங்கதான் பிசாசு நுழைவான், அங்கதான் பிரச்சனை வரும். பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள்னு சொன்னார். ஆனா நம்ம திறமையினால அல்ல, அதை வச்சு ஆண்டவர்கிட்ட நம்முடைய பலவீனத்தை, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு நிக்க முடியல, அந்த இடத்துக்கு போனா சோதனையில விழுந்து போகிறேன், இந்த இடத்துக்கு போனா நான் என் வாய் தேவையில்லாததை பேசிடுதே, அப்படி நடக்குதே, இப்படி நடக்குதே, என் பரிசுத்த ஜீவியம், என் ஆவிக்குரிய ஜீவியம் அந்த இடத்துல நிலை நிற்கணும், அதுக்கு ஒரு கிருபையை தாங்க. அல்லேலூயா. சிலருக்கு பாருங்க ஓயாத வியாதி போராட்டம். வியாதி எல்லாருக்கும் வரும் போகும், அது வேற விஷயம். ஆனா தொடர் வியாதின்னு சொன்னா கண்டிப்பா சுவரை அடைக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு வியாதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும், ஆண்டவ கிருபையினால நல்ல சோறு கட்டி வச்சிருக்கிறாரு, பக்கத்துல கொரோனா வந்தாலும் நம்மள தொடல்ல, சந்தோஷம், ஸ்தோத்திரம். ஆனா கண்டவெல்லாம் நிந்திக்கிறானே, எவன் வேணும் என்னெல்லாமோ என்னை பேசுறானே, அப்ப அதுக்கு ஒரு கோட்டை கட்டணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, சிலருக்கு பண விஷயம், அவ்வளோ உத்தமமாக சம்பாதிக்கிறேன், நீதியாக சம்பாதிக்கிறேன், ஒரு நியாயமான லாபத்தை மட்டும் எடுக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன், கத்தருக்கு கொடுக்குறல நான் கரெக்டாக இருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்குறேன், எல்லாம் கொடுத்தா
எனக்கு பொருளாதாரத்துக்கு அடிக்கடி பிரச்சனை அடிக்கடி பிரச்சனை. அப்போ நினைத்து கொள்ளுங்க, அங்கே கொஞ்சம் தரப்பு கண்டிருக்கு, பயப்பட வேண்டாம், ஆண்டவர் நோக்கி கேட்டால் அதுலேயும் கிருபை இறங்கும், அந்த கோட்டையும் கட்டுவார். அல்லேலூயா. இப்படி சில கோட்டைகளை அவர் கட்டிட்டார்னா அதுக்கப்புறம் அந்த போராட்டம் அடிக்கடி வராது. அப்படிதான் அந்த 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 கிருபை நமக்கு இன்னைக்கு இறங்கணும், அந்த கிருபை இறங்கணும். அடிக்கடி வருகிற போராட்டம், ஒவ்வொரு தடவை போராடி போராடி துரத்தி 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 இல்லையா, தாவீது காலமெல்லாம் யுத்தம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. ஆனால் பாருங்க, அவன் யுத்தம் பண்ணி பண்ணி நல்லா அடித்து எல்லாரையும் சத்ருவையும் பலவீனப்படுத்தின பிறகு சாலமோன் வந்தான், அவனுக்கு ஒரு சமாதான கோட்டையை கட்டி வச்சிட்டாரு கர்த்தர். ஹல்லேலூயா. சமாதான கோட்டை அழகாக இருந்தான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அவன் பிற வழி விலக ஆரம்பித்த பிறகுதான் ஒரு யுத்தம் ஒரு சத்ருன்னு எல்லாம் பைபிள் சொல்லுது. மற்றபடி அவன் ரொம்ப நீட்டா இருந்தா, அது காரணம் கர்த்தர் கட்டின கோட்டை. ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பலவீனத்தை கண்டுபிடிங்க. உங்களுடைய பிரச்சனை அடிக்கடி வருகிற பிரச்சனையை கண்டுபிடிங்க. அதற்கு ஒரு பக்கம் எதிர்த்து நின்று போராடுறோம், மறுபக்கம் கர்த்தருடைய கிருபை அதில் இறங்கிருச்சுன்னா இனி அந்த போராட்டம் இருக்காது. அந்த கிருபைக்காகத்தான் இன்னைக்கு ஜோம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு விரோதமாய், தனி வாழ்க்கைக்கு விரோதமாக, சரீரத்துக்கு விரோதமாக, பொருளாதாரத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, கிருபை அங்கே இறங்கும், கோட்டை கட்டப்படும், பாதுகாவல் உண்டாகும். அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்திலும் என்ன மாதிரி பிசாசு போராடுறான், சுபாவத்தை சரிப்படுத்த விடாம போராடுறானா, வார்த்தைக்கு விரோதமா போராடுறானா, பரிசுத்தத்துக்கு விரோதமா போராடுறானா, விசுவாசத்துக்கு எதிராக போராடுறானா. எவ்வளோ விசுவாசம், கடைசியில் அந்த விசுவாசத்தில் நிற்க முடியலையே, நிற்க முடியலையே, தளர்ந்து போகிறீர்கள். தளர்ந்து போகாதருங்கள், அங்கேயும் ஒரு கோட்டை ஆண்டவர் கட்டுவார். ஹல்லேலூயா. கிருபை இறங்கும் பொழுது விசுவாசம் பலப்படும், கிருபை இறங்கும் பொழுது பரிசுத்தம் நிற்கும், கிருபை இறங்கும் பொழுது வல்லமை வெளிப்படும், வரங்கள் வெளிப்படும். வரங்களுக்கும் பேர் என்னதுதான், கிஃப்ட், கிஃப்ட் ஆஃப் காடுன்னு தான் சொல்லியிருக்கார். வரங்களும் ஒரு கிருபை தான். ஹல்லேலூயா. வரம் வந்து நான் ரொம்ப அதிகமாக ஜெபித்தேன் அதனால் என்கிட்ட வந்து பவர் வெளிப்பட்டுட்டு, அப்படி இல்லை. நீ அதிகமாக ஜெபிக்கும் பொழுது உன் மேலே கிருபை அதிகமாக இறங்குது, அந்த கிருபை தான் வெளிப்படுது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை. ஆனால் என் ஜெபத்தாலே எல்லாம் நடக்கும்னு அல்ல, அந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்த்து கிருபையை ஊத்துறதுனால தான் கிரியை நடக்குது. அல்லேலூயா. நான் ஜெபித்தேன் சோமாயிட்டாங்கன்னா ஒரு கிருபை அங்கே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ வரங்கள் எல்லாம் கிருபை தான். எனவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன வரங்களை தந்திருக்கிறாரோ அதிலும் கிருபையில் வளருங்கள், கிருபையில் வளருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா சிலர் ரொம்ப அதிகாரம் காட்டுற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அப்படி நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம உண்டாக்குன வரமா, நம்மளா ஹீல் பண்ணோம், நம்மளா விடுதலை பண்ணணும் இல்லை. நம்ம என்னதான் தலைகளோடு சத்தம் போட்டாலும் அவர் சும்மா போயிட்டாருன்னா ஒண்ணுமே நடக்காது. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீ? உண்மை என்ன, நம்ம அவ்வளோ கிடந்து கத்து கத்துன்னு கத்தி எல்லாம் செய்துட்டோம், அவர் சும்மா கையை மடக்கி கையை கட்டிட்டு போயிட்டாருனாக்க ஒண்ணுமே நடக்காது. நம்ம கத்துறதுல அல்ல, அவருடைய கை கிரிய செய்யறதுல தான் அவர் கிருபை அதுல இறங்குது. அல்லேலூயா. ஸோ எந்த விஷயத்திலும் கிருபை வேண்டும், அந்த கிருபையில் நிலைத்திருங்கள், கிருபையில் வளர்ந்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இது கொஞ்சம் வழக்கமாக ஜெபம் பண்ணாத விஷயம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், இது ரொம்ப தேவை. இந்த கிருபைகள் இறங்கிருச்சுன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம், வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்ற வார்த்தையின்படி கொஞ்ச நேரம் வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா நல்லா ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். ஆமே. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இம்மட்டும் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களிலே ஒன்றுமில்லாமல் என்னை ஆக்கியிருப்பார்கள். கிருபையினால் காத்து கொண்டீர், கிருபையினால் காத்து கொண்டீர். நான் செய்த தவறான தீர்மானங்களால் எத்தனையோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் உங்கள் பாதத்திலே விழுந்து கிருபையினால் தூக்கி எடுத்தீங்க, கிருபையினால் தூக்கி எடுத்தீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களை விட்டே வழி விலகி போன நேரத்தை நினைவு கூறுகிறேன். அப்போ கூட உங்கள் கிருபை என்னை தாங்கினதப்பா, என்னை மறுபடியும் உயிர்ப்பித்ததப்பா, என்னை மறுபடியும் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புத்திரபாக்கியம் இல்லாமல் வேதனையும் நிந்தையும் அனுபவித்த நாட்களை திரும்பி பார்க்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு புத்திரபாக்கியத்தை தந்தீரே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. இவனுக்கு கல்யாணம் ஆகுமா, இவளுக்கு இனி கல்யாணம் நடக்குமா என்றெல்லாம் சொன்னார்கள், ஆனால் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை அமைத்து தந்தீரே. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவன் நஷ்டப்பட்டு போனாக, இவன் பயங்கரமான நஷ்டத்துக்குள் கடன் பாரத்துக்குள் அகப்பட்டு கொண்டாக, வட்டி கடனில் சிக்கிக் கொண்டாக, இனி இவன் குடும்பம் வாழாது வளராது என்று சொன்னார்கள், ஆனால் இன்றைக்கும் எங்களை தூக்கி நிறுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி ஒரு நோய் வந்து விட்டதா, இனி பிழைக்கவே முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள், ஆனாலும் அதிலிருந்து விடுவித்தீரே நாதா, மறுபடியும் எங்களை தூக்கி எடுத்தீரே நாதா. உங்க அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவர்களோ யோபு போல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா இதை எடுத்தீங்க, அதுக்காகவும் ஸ்தோத்திரம். அப்பா இதை தந்தீங்க ஸ்தோத்திரம், அதை எடுத்தீங்க ஸ்தோத்திரம், ரெண்டுக்காகவும் ஸ்தோத்திரம்ப்பான்னு சொல்லுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இன்னும் கிருபையில் வளருவீர்கள், இன்னும் கிருபை உங்களிலே பெருகும். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியத்திலே ஜெயம் எடுக்கிறீர்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. சோதரம் 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 சோதரம். ஆமீன் ஆமீன். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் தந்த சகலத்துக்காக ஸ்தோத்திரம், எடுத்த சில காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திரம், அதிலும் பெரிதான நன்மையை கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்தது போல எனக்கும் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். யோபின் சிறையிருப்பை அவனே எதிர்பாராத ஒரு நேரத்தில் எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரம். எனக்கும் அப்படி அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு தன் உத்தமத்தில் நின்றது போல என்னையும் நிறுத்துகிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கஷ்ட காலத்திலும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்ல வைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். முறுமுறுப்பை என்னை விட்டு தூர அகற்றினீர் ஸ்தோத்திரம். குறை சொல்லுதலை என்னை விட்டு எடுத்து போட்டீர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவியை என்னை விட்டு மாற்றினீர் ஸ்தோத்திரம். துதியின் உடையை எனக்கு தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் உங்களுடைய அந்த பலவீனமான இடத்தை ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். ஆமென். இந்த பகுதி திறந்து கிடக்கிறதப்பா. அடிக்கடி சாத்தான் தொந்தரவு பண்ணுகிறான். அடிக்கடி ஒரு பிரச்சனை, ஒரு தாக்குதல் இந்த விஷயத்தில் உண்டாகிறது. எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, கருத்தாக ஜோம் பண்ணணும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை நினைப்பூட்டும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளணும். கருத்தாக ஜோம் பண்ணுங்க. சரீரத்தில் ஒரு பலவீனமா, இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப என்னை தாக்குகிறதே. ஸ்தோத்திரம். மனதிலே மனதிலே ஒரு போராட்டம் திரும்ப திரும்ப வருகிறது. ஸ்தோத்திரம். உறவுக்குள்ளே ஒரு போராட்டம் திரும்ப திரும்ப வருகிறது. எது எந்த பகுதியிலே எந்த பகுதியிலே நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எல்லாம் கைகூடுதுன்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு நஷ்டம் உண்டாகிடுதே. அது மாறணுமே. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவை அந்த போராட்டம் வருது. ஜோம் பண்ணுங்க. சும்மா மௌனமாக இருந்தால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கொஞ்சம் வாய் திறந்து உங்கள் காரியத்தை ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசுங்க பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. குடும்பத்தில்
பல காரியம் நல்லா இருக்கு, ஆனா ஒன்று ரெண்டு காரியம் திரும்ப திரும்ப வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேதனை மாறினா இன்னொரு சைடில் வருது, அது வேதனை மட்டும் மாற மாட்டேங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளால் வருகிற சில கஷ்டம், ஒரு பிள்ளை திருந்திட்டுன்னு நினைக்கும்போ அடுத்த பிள்ளை பிரச்சனை பண்ணுது, ஒரு பிள்ளை நல்லாகுதுன்னு நினைக்கும் போது அடுத்த சைடு ஓடி வருது. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கூப்பிடுங்க, ஆண்டவரே இதில் எனக்கு விடுதலை மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு பூரண கிருபையும் வேணும், கிருபையும் வேணும். இனி இந்த பிரச்சனை வராதபடி, திரும்ப திரும்ப என்னை வேதனைப்படுத்தாதபடி, என்னை காயப்படுத்தாதபடி, என்னை கஷ்டப்படுத்தாதபடி, என்னை நஷ்டப்படுத்தாதபடி, என்னை வியாதி படுக்கையில் ஆக்காதபடி, இதுக்கு ஒரு கிருபை வேணும். வாய் திறந்து கேளுங்க. எப்பவும் நாங்கள் விடுதலையை கேட்போம், சுகத்தை கேட்போம், நன்மையை கேட்போம். இன்னைக்கு நாங்கள் கேட்கறது ஒரு கிருபை, ஒரு கிருபை, ஒரு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும், கிருபையை தாரும். சமாதானத்துக்கான கிருபை, தெய்வீக சுகத்துக்கான கிருபை, ஜெய ஜீவியத்துக்கான கிருபை, பரிசுத்த வாழ்வுக்கான கிருபை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. என் பரிசுத்த வாழ்வுக்காக ஒரு கிருபையை ஊற்றுங்கப்பா. அந்த கிருபை ஒரு கோட்டை மதலை போல என்னை சூழ்ந்து நிற்கட்டும் அப்பா. இனி ஒரு பொழுதும் நான் விழுந்து விழுந்து எழும்புகிற நிலை இல்லாதபடிக்கு அந்த கிருபை என்மேல் வைத்து விடுங்க ராஜா, அந்த கிருபை என்மேல் வைத்து விடுங்க ராஜா. ஹல்லேலூயா. என் விசுவாச வாழ்வில் அடிக்கடி தோல்விகள், அடிக்கடி பலவீனங்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் சமயம் வரும்பொழுது என்னால் நின்று முடியல. ஆண்டவரே அந்த விசுவாச வாழ்வுக்காக ஒரு கிருபையை ஊற்றுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, எது கேட்கணுமோ அதை வாயை திறந்து கேட்கணும். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அழகான நேரம், ஆனா ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். ஏன் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணு, வாயை திறந்து ஜெபம் பண்ணு. உங்க வாயை பார்த்தாலே தெரியுது நீங்க சும்மா சோத்திரம் சோத்திரம்னு ஏதோ புலம்பிட்டு இருக்கிறீங்க. கருத்தோட ஜெபிக்கல, கருத்தோட ஜெபிக்கல. ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு தேவையானத சொல்லி சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் விசுவாச வாழ்க்கையில ஓ இந்த பலவீனம் இனி தாக்க கூடாது, பயம் வந்து விடுகிறது, கடைசி நேரத்தில் குழம்பிடுறேன், அது வரைக்கும் தைரியமா பேசிட்டு நிக்கிறேன், கடைசியில குழம்பிடுறேன்னப்பா. அங்க ஒரு கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், ஒரு கிருபை இறங்கட்டும். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். எந்த இடத்துல கிருபையில நாங்க இன்னும் வளரணுமோ அந்த இடத்துல கிருபை இன்னும் அதிகமா தாங்க, கிருபை இன்னும் அதிகமா தாங்க. என் வார்த்தையில் எவ்வளவோ ஜெயம் எடுக்கிறேன், நல்ல ஜெயம் எடுக்கிறேன், ஆனா திடீர்னு ஒரு வித்தியாசமான வார்த்தையை விட்டுடுறேன், நானே அதை நினைச்சு சோர்ந்து போகிறேன், சிறு திரும்பவும் எழும்புகிறேன், கொஞ்ச நாள் தாண்டி திரும்பவும் ஒரு வித்தியாசமான வார்த்தையை விட்டுடுறேன். எனக்கு சோர்வின் மேல் சோர்வா இருக்குது. அந்த வார்த்தை நல்ல வார்த்தையாய் வெளிவருவதற்கு ஒரு கிருபைய ஊற்றுங்கப்பா, ஒரு கிருபைய ஊற்றுங்கப்பா. என் உதடுகளுக்கு காவல் வைக்கும்படியாய் அந்த கிருபைய ஊற்றுங்கப்பா, அந்த கிருபைய ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் ஓடுகிறது, திரும்பவும் அதை விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன். நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் ஓடுகிறது, திரும்பவும் விட்டு விடுகிறேன். இப்படிப்பட்ட எல்லா பலவீனங்கள், இப்படிப்பட்ட எல்லா ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக, கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. என் தேவனே இறங்கும் ஐயா. இமைப்பொழுது, இமைப்பொழுது நீர் கோபம் கொண்டபடியினால் எங்கள் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது தகப்பனே. ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால்
கிருபையினால் கிருபையினால் நீங்க எங்க மேல இறங்குங்க ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிருபையை எங்களை விட்டு விலக்காத தெய்வமே, கிருபா பாத்திரங்களாய் எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே. கர்த்தர் கிருபை செய்து விடுவீராக, கர்த்தர் கிருபை செய்து விடுவீராக. இன்றைக்கு ஒரு கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ஆமென். தெய்வீக சுகத்துக்காக எப்பொழுதும் போராடி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், ஆனா சில காரியங்கள் திரும்ப திரும்ப போராடி கொண்டே இருக்கிறது. அங்கே ஒரு கிருபை இப்பொழுது இறங்கட்டும் தகப்பனே. இனி அந்த வேதனையை காணாதிருக்கும்படி, அந்த வியாதியை இனி ஒருபோதும் காணாதிருக்கும்படி ஒரு கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எந்த காரியத்திலே உமது கிருபையில் குறைந்து நிற்கிறோமோ அந்த காரியத்திலே உங்க கிருபை அதிகமா இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபையில் நாங்கள் பலப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம், கிருபையில் நாங்கள் வளர செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி அன்னிய பாஷைகளை பேசி ஆமீன், ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஒரு விசை கூட அசைவாடட்டும். புதிய கிருபையினால் நம்மை நிரப்புவாராக. எந்த பகுதியில் கிருபை இறங்கணுமோ அந்த பகுதியில் கிருபை இறங்குவதாக. உல கத்துர பௌஷந்துர துரபல பரப சரப துரியா துலபரப உரபல பரப துரப துரபலப கபரப சந்துர துரபலியா உரபல பரப சரப துரப துரபலப கபரப சந்துரா. ஹல லூயா, ஹல லூயா, ஹல லூயா. உர அதில அரியா லபா ஷலா உர பாத ராதி ரகா சொலா துர சந்துர துரபல புக்கப ஒரு விளைச்சல் பாதிக்கப்படக்கூடாது. இந்த நஷ்டம் இனி வரக்கூடாது. அந்த மந்திரவாதி இந்த நஷ்டம் இனி வரக்கூடாது. இனி லாபம் நஷ்டமாய் மாறக்கூடாது. இனி ஆசீர்வாதம் சாபமாய் மாறக்கூடாது. இனி ஆசீர்வாதம் சாபமாய் மாறக்கூடாது. யாக்கோபு போராடினது போல உன் பாதங்களை பற்றி கொண்டு போராடுகிறோம். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். என்னிலே உடைய கிருபையை பெருக பண்ணும், கிருபையை பெருக பண்ணும், கிருபையை பெருக பண்ணும். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தாரோ, இரட்டிப்பான பங்கை தாரோ, இரட்டிப்பான நன்மைகளை தாரோ, இரட்டிப்பான வல்லமையை தாரோ. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. எலிசாவின் மேல் இறங்கின இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை எங்கள் மேலும் இறங்கட்டும் ஐயா. கிருபையின் மேல் கிருபை பெற்று வல்லமை மேல் வல்லமை உள்ளவர்களாய் எழும்பத்தக்கதாய் வல்லமை, 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 வல்லமை. உல பல பல பக்கபர பௌதர துரபல பரபல பௌதர நாங்கள் எங்கள் திறமையில் ஜெபித்தது போதும் கிருபையில் நிறைந்து ஜெபிக்க, கிருபையினால் நிரப்பப்பட, கிருபையில் வளர ஆமீன். ஜெபங்கள் இன்னும் வல்லமையாய் மாற, ஜெபங்கள் பிரயோஜனமுள்ளதாய் மாற ஆமீன். கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். எங்கள் அபிஷேகத்தை பயன்படுத்தும் பொழுது, எங்கள் வல்லமை வரங்களை பயன்படுத்தும் பொழுது இன்னும் கிருபை, இன்னும் கிருபை. கிருபைக்குள் நின்று பயன்படுத்த, கிருபையினால் நிறைந்து நிற்கும்படி கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும். அந்த கிருபைக்கு எதிரான பெருமை வரக்கூடாது. பெருமை, மனமேட்டிமைகள், அகந்தைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும், உடைக்கப்பட்டு போகட்டும், உடைக்கப்பட்டு போகட்டும். ஆமீன். அகந்தை, கர்வம் எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். மனத்தாழ்மை உண்டாகட்டும், மனத்தாழ்மை உண்டாகட்டும். ஆவியில் எளிமை உண்டாகட்டும், ஆவியில் எளிமை உண்டாகட்டும். கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். கசப்பான வேர் முளைத்தெழும்பாதபடி ஆமீன். ஸ்தோத்திரம். கசப்பான வேர் முளைத்தெழும்பி கிருபை இழந்து போகாதபடி ஆமீன். வேசி கல்லராய் இராதபடி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கிருபை இழக்க பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் மாறி போவதாக. பண ஆசையினால் ஆமீன் இடறி போன யூதாசை போல இடறி போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த இடறல்கள் மாறட்டும். கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை
இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். ஓ பிரைஸ் தி லார்ட், பாவியின் மேல் கிருபையா இருக்கிற தேவன், பாவம் பெருகிற இடத்தில் கிருபையை பெருக பண்ணுகிற கர்த்தர். யாருடைய வாழ்க்கையிலே பாவத்தின் போராட்டங்கள் அதிகமாய் சாத்தான் கொண்டு வருகிறானோ அவர்கள் மேல் கிருபை அதிகமாய் இறங்கட்டும். இப்பொழுது கிருபை அதிகமாய் இறங்கட்டும், அவர்களை கிருபையானது மூடட்டும். கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவமுகளை மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்களே, அந்த கிருபையினால மூடுங்க. பாவம் செய்யாத கிருபையினால மூடுங்க, பாவத்திலே விழாத கிருபையினால மூடுங்க. ஆண்டவரே, பாவத்திலே பாவத்தின் போராட்டத்தில் திணறடிக்கப்படாதபடி கிருபையினால மூடுங்க, கிருபையினால மூடுங்க, கிருபையினால மூடுங்க. க்ளோரி 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 ஓலா ரபா லபா ரகோ ஷதுனா லிபா ரிதா ரபா ஷதுனா ஹalleluya 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 praise the lord praise the lord praise the lord ஹalleluya ஹalleluya கிருபையின் மேல் புது பலன் நாம் பெற்றிட, கிருபையின் மேல் மா கிருபை புது பலன் நாம் ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். விசுவாசத்தோடு பாடுங்க. இன்னைக்கு ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொண்டோம். இனி அந்த பிரச்சனை தலை தூக்காத அளவுக்குள்ள கிருபையை பெற்றுக்கொண்டோம். இனி அந்த தோல்வி தலை தூக்காத அளவுக்குள்ள கிருபையை பெற்றுக்கொண்டோம். வந்திறங்குதி கிருபையின் மேல் மா கிருபை புது பலன் நாம் பெற்றிட, கிருபையின் மேல் மா கிருபை புது நாம் பெற்றிட, ஸ்திரீகளுக்குள் மாறியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். கிருபை 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 மாறியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும். குடும்ப தலைவியே, மனைவியே, தாயே, வாலிப பிள்ளையே, ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் கிருபை கிருபை கிருபை. உன் வீட்டுக்கு நீ ஆசீர்வாத பாத்திரம், நீ போகும் இடமெல்லாம் ஒரு ஆசீர்வாத பாத்திரம், நீ சண்டையை தீர்க்கிறவள், பிரச்சனைகளே தலையிட்டு தீர்வை கொடுக்கிறவள், ஒரு புதிய கிருபை புதிய கிருபை. உன் வீட்டை கட்டி எழுப்புகிற புத்தியுள்ள ஸ்திரீ, அதற்கான கிருபை 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 கிருபை. ஆமேன். புத்தியுள்ள வார்த்தைகள் வெளிப்படத்தக்கதாய் புத்தியுள்ள ஸ்திரீயாய். ஆமேன் ஆமேன். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கிற கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. உன் புருஷன் ஆமேன் பட்டணத்து வாசலில் மூப்பர்களோடு இருக்கும் பொழுது மகிமை உள்ளவனாய் இருப்பான். காரணம் நீ, காரணம் நீ, நீ பெற்ற கிருபை, நீ பெற்ற கிருபை. நீ குணசாலியான ஸ்திரீ. ஆமேன். குணசாலியாய் ஆமேன் இருக்கும்படி பெற்ற கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி உன் வீட்டில் சண்டை இல்லை. ஆமேன். மார்த்தாளின் ஆவி ஓடிவிட்டது. ஆமேன். மரியாளின் திவ்ய சுபாவம் உனக்குள் வந்துவிட்டது. கிருபை 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 கிருபை. உரபல புகபரா ஷல பௌதரபா. ஆமேன். பெண்களுக்குள் தேவன் விசேஷித்த ஒரு கிருபையை ஊற்றட்டும். குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும்படி, வீடுகள் கட்டி எழுப்பப்படும்படி, ஆசீர்வாதம் இறங்கும்படி, சந்ததி கட்டி எழுப்பப்படும்படி ஒரு கிருபை இறங்கட்டும். கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. முழு ஆமீர் உலகத்தின் முழு ஸ்திரீகளுக்குள் மரியாளுக்கு கொடுத்த பாக்கியம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாத ஒரு கிருபை உன்மேல் இறங்குகிறது. அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை உன்மேல் இறங்குகிறது. உலபர பௌதர கபல பௌஷர பௌதர ஹல்லேலூயா. இனி நீ வாயை திறந்தால் உன் புருஷன் திடன் கொள்ளுவார். ஆமீர் ஆமீர். இனி உன் புருஷனை சோர்வுக்குள் ஆக்க மாட்டாய். உன் வார்த்தைகள் அவரை பலப்படுத்தும். உன் வார்த்தைகள் அவரை வெற்றி சிறக்க பண்ணும். பட்டணத்து மூப்பர்கள் நடுவிலே மதிப்பு பெற்றவராய் மாறுவார். ஆமீன். அதற்கு நீ காரணமாய் மாறுவாய். குடும்பத்துக்கு எதிர்பார்க்கிறார். ஆமீன். அந்த குடும்பத்தில்
படிவிடைகளை எதிர்பார்க்கிறார். அந்த குடும்பத்தில் இவனுடைய சில கிரியைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கிருபை பெற்றுக்கொள், அந்த கிருபை பெற்றுக்கொள். அடிக்கடி சோர்ந்து அழுது, அடிக்கடி அழுது புருஷனுடைய உள்ளத்தை கரைய பண்ணுகிற ஸ்திரீயே, இன்றைக்கு தேவையில்லாத அழுகை உன்னை விட்டு மாறட்டும். விசுவாசம் உனக்குள் வரட்டும், விசுவாசம் உனக்குள் வரட்டும், விசுவாச தைரியம் உனக்குள் வரட்டும். கர்த்தருடைய ஒரு புதிய கிருபை பெற்றுக்கொள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்காய் ஜெபிக்கிற கிருபை, அநேகரை திடப்படுத்துகிற கிருபை, அநேகரை பலப்படுத்துகிற கிருபை, குடும்பத்தில் ஒருவருக்கொரு சமாதானமா இருக்க பண்ணுகிற கிருபை, குடும்பத்தில் ஒருவருக்கொரு அன்பை ஊட்டுகிற கிருபை. ஆமென். ஸ்திரீகளிடத்தில் அந்த கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எஸ் எஸ் எஸ். உரா லபா ரபா லபா கபா ஷிந்தனா ஓலி ஹபா ரதுரா தூனா பாலபா கபா ரபௌஷதலா. கிருபையில் வளரட்டும், கிருபையில் வளரட்டும். ஆமீன். எங்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் கிருபையில் வளரட்டும். ஆமீன். மனைவிகளாயிருக்கிற சகோதரிகள் கிருபையில் வளரட்டும். தாய்மாராயிருக்கிற சகோதரிகள் கிருபையில் வளரட்டும். முதிர் வயதுள்ளவர்கள் கிருபையில் வளரட்டும். விதவைகள் கிருபையில் வளரட்டும். கைவிடப்பட்டவர்கள் மேலும் ஒரு புதிய கிருபை இறங்கட்டும். தள்ளிவிடப்பட்டவர்கள் மேல் ஒரு கிருபை இறங்கட்டும். வாழ வழி இல்லாமல் திகைக்கிறவர்கள் மேல் கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். எந்த பிசாசின் கிரியை அந்த குடும்பத்தை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு அந்த பிசாசின் கிரியை காணப்படாதே போகும்படியாய். ஆமீன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஒரு கட்ட அறுக்கப்பட்ட விடுதலை வரும்படியாய் அந்த கிருபை இறங்கட்டும், அந்த கிருபை இறங்கட்டும், அந்த கிருபை இறங்கட்டும், அந்த கிருபை இறங்கட்டும். உனக்கு விரோதமாய் எவன் எந்த ஆயுதத்தை உருவாக்கினாலும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், போகும், வாய்க்காதே போகும். அப்படியே உனக்கு மதில் சூழ்ந்து வைத்து விடுவார், மதில் உன்னை சூழ கட்டி விடுவார். உன் மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று உன்னை சேதப்படுத்துவது இல்லை, தீங்கு உனக்குள் வருவது இல்லை, உன் வளாகத்துக்குள் தீமை செய்ய ஒரு கால் படுவதில்லை. இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லா குடும்பத்திலையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லா வீடுகளில் பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லா இடங்களிலே பெற்றுக்கொள்ளுகிறோம், சபையில பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம், இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓலா ரபா லியா சுமஹந்தரா சகல திக சந்துனா உலக ரபா சந்துரா தீனஹந்தர பௌசலா உரி பிலி பிரிபி கபரா சந்துனா. ஆமீன். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆமீன். உங்க கிருபை, கிருபை, கிருபை அளவில்லா கிருபை பெற்றுக்கொள்ளுகிறோம், அளவில்லாமல் கிருபை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆமென், ஆமென்.